எல்லாம் சரியென்று எண்ண துணிந்த பின்னர் ஏதோ ஒரு பிழை என்பது போல அரங்கேறி கொண்டிருக்கின்றன அரசியல் நாடகங்கள். தீர்வு காண பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் காலப்பகுதியில் மக்கள் பிரதிநிதிகளின் பிளவுகள் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது மக்களின் காதுகளுக்கு சென்று சேர்ந்திருக்கும் நிலையில் மக்கள் வெகுண்டல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவ்வாறான மக்கள் கோபத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து இன்றைய பேசா பொருள் நிகழ்ச்சியில் அலச இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பேச்சுவார்த்தை மேசையின் அலங்காரங்கள் குறித்து பல தடவைகள் பேசா பொருள் நிகழ்ச்சியினூடாக பேசியிருக்கின்றோம். ஆனாலும் இந்த விவகாரம் இப்போது நிறைவுக்கு வரக்கூடிய ஒன்றாக தெரியவில்லை. இன்னும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற போகின்றன. இன்னும் பேச்சுவார்த்தைகள் குறித்த விமர்சனங்களும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட போகின்றன. இன்னும் பேச்சுவார்த்தை அரசியல் அரங்கின் பேசு பொருளாக இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே இது விடயமாக மீண்டும் மீண்டும் பேசுவதும் ஆராய்வதும் பொருத்தமான ஒரு விடயமே. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அழைக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்கின்றமை, புறக்கணிக்கின்றமை, கலந்து கொள்ளும் தரப்பினை எதிர்க்கின்றமை என்பது அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பேச்சுவார்த்தை குறித்த மக்களின் நிலைப்பாடுகள் என்ன என்பது குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியம். அதனை அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள தவறிவிட்டனவா என்கின்ற கேள்வி மிகவும் முக்கியமானது. இந்த பின்னணியில் ஆம் புரிந்து கொள்ள தவறிவிட்டன என கூறுவது போல இருக்கின்றது மக்களின் செயற்பாடுகள். அதன்படி ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மீள பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வினை வலியுறுத்துவதற்கு அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என கோரிக்கை விடுத்து வடக்கு கிழக்கின் பல பகுதிகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம், நெடுங்கனி, கிளிநொச்சி, மன்னார், திருகோணமலை, மட்டுவில், முல்லைத்தீவு உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் தொடர்ந்தும் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக போராட்டக்காரர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இப்போராட்டத்தின் கோரிக்கைகள், போராட்டக்காரர்களால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் என்பன ஒருபுறம் இருக்க, இப்போராட்டத்தின் ஆயத்தங்கள் பல கேள்விகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. போராட்டக்காரர்களால் பந்தல் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான ஆகாரங்கள் வழங்கப்பட்டு போராட்ட களங்கள் ஒழுங்கு செய்யப்படுகின்றமையானது வடக்கில் ஒரு அறவிலைய போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா எனும் கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் யாரெல்லாம் அமர வேண்டும், எவையெல்லாம் பேசப்பட வேண்டும் என தீர்மானிக்கின்ற சக்தியாக மக்கள் இருப்பதில்லை என்பதே நிதர்சனம். பொதுமக்கள் எல்லாரும் நேரடியாக பங்கு பெற்றுகின்றமையின் சாத்தியப்பாடுகள் குறைவு அல்லது இல்லை என்பதன் காரணமாகவே ஜனநாயகத்தின் மிக பெரும் சக்தியாக தேர்தல் நடத்தப்பட்டு அதன் மூலமாக மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறு தெரிவு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் நலன் சார்ந்தும் மக்களின் சமூக நலன் சார்ந்தும் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது கடமை. அதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த பின்னணியில்தான் பேச்சுவார்த்தை விவகாரம் அணுகப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்றாலும் மக்கள் விசனங்களை கொட்டிவிடக்கூடிய சில விவகாரங்கள் பேச்சுவார்த்தை சூழலில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஏறக்குறைய தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்துமே தமிழ் மக்களுக்கான ஓர் சுயாட்சியை, ஓர் சமஷ்டி முறையிலான தீர்வினை வலியுறுத்தக்கூடிய குறித்த விடயங்களை தமது கொள்கைகளாக கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாகவே காணப்படுகின்றன. ஆனாலும் ஒரே கொள்கையினை கொண்டு செயற்படும் தமிழ் தேசிய கட்சிகள் தமக்குள்ளே ஒற்றுமையாக செயற்பட விரும்பவில்லை அல்லது முடியவில்லை. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அவை மக்களை சமரசப்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனம். இந்த பின்னணியில்தான் மக்கள் தமிழ் தரப்புகளின் பிளவுகளுக்கு எதிராக வீதிக்கு இறங்கி இருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண முயலும் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை குறித்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒற்றுமையாக எழுப்பும் கேள்விகளில் நியாயம் இருப்பதை மறுக்க முடியவில்லை.
ஆனாலும் தேர்வு செய்யப்படும் வரை மக்களை மையப்படுத்தி வாக்குறுதிகளை வழங்கும் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு பின்னர் தமது கட்சிக்குள்ளும் பங்காளி கட்சிகளுக்குமான பகைமையை அல்லது முரண்பாடுகளை மையப்படுத்தி மேற்கொள்ளும் அரசியலானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பது மக்கள் முன்வைக்கும் கருத்தாக காணப்படுகின்றது. நேரடியாக சொல்வதாக இருந்தால், பேச்சுவார்த்தை மேசைக்கு தமிழ் தரப்பை முன்னிலைப்படுத்தி செல்லக்கூடிய பிரதான கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு காணப்படுகின்ற நிலையில், குறித்த பேச்சுவார்த்தையினை கடுமையாக எதிர்க்கும் ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி காணப்படுகின்றது. கொள்கை அளவில் இவ்விரு தரப்புமே தமிழர்களுக்கான சமஷ்டி முறையிலான ஓர் தீர்வை பெற்றுக் கொடுப்பதை மைய புள்ளியாக கொண்டது என்பது நகைமுரண். இந்நிலையில் ஒரே கொள்கையுடைய இரு கட்சிகள் அல்லது எல்லா கட்சிகளும் ஒரே அணியாக பேச்சுவார்த்தைக்கு செல்லுதல் மற்றும் சமஷ்டியை வலியுறுத்துவதில் என்ன தடை என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். ஒரு தரப்பு மட்டும் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதை மக்கள் எதிர்க்கின்றார்கள். ஏற்கனவே தமிழர் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் பின்னால் அணி சேர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருந்த அதேவேளை, தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் பின்னால் தமிழ் தேசிய கட்சிகள் அணி சேர்வதற்கு தயார் என தெரிவித்திருந்தார். அதற்கு டெலோ வரவேற்பும் தெரிவித்திருந்தது. இது ஒருபுறம் இருக்க, பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் தமிழ் தரப்புகளை இந்திய முகவர்கள் என கடுமையாக சாடிக்கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. இவ்வாறான பலமுனை முரண்பாடுகளை தாண்டி எப்படி அணி சேரப்போகின்றது தமிழ் தரப்புகள்? மக்களின் போராட்டங்கள் எப்படி வெற்றி பெறப் போகின்றன என காலம் பதில் சொல்லட்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.